வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்லைன் மூலமாக இபிஐ நம்பரோட கன்சியூமர் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கான கன்சியூமர் நம்பர் நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் நான் கூகுளுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் டிஎன்இபி பே அப்படின்னு நான் டைப் பண்ணிடுவேன் அதை நான் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும் பே அப்படிங்கிறது அதை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் உங்களுக்கு குயிக் பே பண்ணுறதுக்கான இதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நோ யுவர் கன்சியூமர் நம்பர் இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக்ஸில் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷனில் நம்ம கன்சியூமர் நம்பர் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் இபி பில் கேட்டுருக்கான ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கன்சூமர் நம்பர் இருக்கும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் கன்சியூமர் நம்பருக்கும் அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் பில் பே பண்ணணுன்னே சர்வீஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அதுலேயும் உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பார்த்திங்கன்னா மெயின் கட்டண அட்டை அதில் இருக்கும் அட்டையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும் மின் அலுவலன் இருக்கும் அந்த இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் இதை மீட்ரு ரீடிங் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோலுக்கு நம்ம தமிழ் டெக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாங்க தேங்க் யூ